நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறா இருந்தால் நாங்கள் சொல்லியிருக்க தவறுகளில் நீங்கள் எதாவது செய்கிறீங்களா அப்படின்னு கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தவறுகளெல்லாம் செய்கிறீங்கன்னு உடனே அதை திருத்திக்கிங்க, இல்லைன்னா கிரெடிட் கார்டு விஷயத்தில் ரொம்பவே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு விஷயத்தில் செய்யக்கூடாத 5 தவறுகளை பற்றி இனி நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தவறு, பொது இடங்களில் கிரெடிட் கார்டு. நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டோட விவரங்களை அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுல கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்த தகுதியானவர் அல்ல. பேங்கு மற்றும் அது சார்ந்த விவரங்களை வெளியிடக்கூடாதுன்னு ஒரு பொது ரூல்ஸே இருக்குது. ஆனால் நம்மளில் பலருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கிரெடிட் கார்டோட விவரங்களை அடுத்தவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். மற்ற கார்டு அதாவது டெபிட் கார்டு இதெல்லாம் போலவே கிரெடிட் கார்டு விவரங்களையும் ரொம்பவே பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட கார்டோட பற்றி விவரங்கள்லாம் நம்ம வெளியே சொல்லிடுறோம். அது எப்படின்னா பெட்ரோல் நிலையங்கள், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி பப்ளிக் இடத்துல, பப்ளிக் பிளேஸில் நம்மளோட கார்டை பயன்படுத்தும் போது அங்கிருந்தான் கார்டை பற்றிய தகவல்கள் திருடப்படுது. இதுக்கு நம்ம எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தணும். குறிப்பாக வங்கியிலிருந்து யாருமே உங்கள் கிரெடிட் கார்டு பற்றி ஃபோன் செய்யவே மாட்டாங்க. வங்கியிலேருந்து ஃபோன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு பில்லு லேட் ஆச்சுன்னா அதை பற்றி தான் கேட்பாங்களே தவிர உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸு அது லாக் ஆகிருக்குது இந்த மாதிரி முதல்லலாம் ஏடிஎம் கார்டுக்கு அந்த மாதிரி கால் வந்துடுச்சு. இப்போ சமீப காலமாக கிரெடிட் கார்டை குறி வச்சு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் தெரியும், வங்கியிலேருந்து இப்படி ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு. இருந்தாலும் யாராவது வங்கியிலேருந்து பேசுகிறோம், உங்களோட கிரெடிட் கார்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே தகவல்களை பதட்டத்தில் ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த தவறுகளை இனி எப்போதும் செய்யாதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் செய்கிற மாதிரி ஆளாக இருந்தால் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தகுதி இல்லாத நபராக மாறுறீங்க. அடுத்து தவணை காலம், அதாவது கடன் கொடுத்தவங்க யாராக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் அந்த தவணை தொகையை திருப்பி செலுத்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு விஷயத்துலேயும் உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தவணை தொகையை நீங்கள் செலுத்துகிறீங்களான்னு பார்ப்பாங்க. அதாவது ஃபோன் கால், எஸ்எம்எஸ் அல்லது மெயில் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு தொகைன்னு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க அந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான தொகையை செலுத்திடணும். அப்படி செலுத்தாமல் தவணை தொகையை பின்னாடி கட்டிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்த சரியான நபர் இல்லைன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தகுதி இல்லாதவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு கிரெடிட் கார்டிலிருந்து பணத்தை எடுப்பது. நீங்கள் உங்களுடைய அவசர தேவைக்காக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண பொருத்தமில்லாத ஆள்னு முடிவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெரும்பாலான வங்கிகளில் கிரெடிட் கார்டிலிருந்து பணத்தை மொபைல் வாலெட்டுக்கு அல்லது மற்றொரு வங்கி கணக்கு பரிமாற்றம் செய்வதை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. இருந்தாலும் கிரெடிட் கார்டிலிருந்து எடுத்து பயன்படுத்தும் பணத்துக்கான வட்டி விகிதம் அதிகம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் இந்த மாதிரி செய்யலாமே தவிர, இல்லை பொருள் வாங்குறது இந்த மாதிரி செய்யலாமே தவிர, எக்காரணத்தை கொண்டும் ஏடிஎம் மூலிமா அதில் இருக்க பணத்தை அல்லது வேலட் மூலிமா பணத்தை எடுக்கிறத எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. அதுக்கு நீங்கள் கட்ட போகிற வட்டி விகிதம் பல மடங்கு அதிகம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தகுதி இல்லாதவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு. அடுத்து கிரெடிட் கார்டு லிமிட், உங்களுக்கு கொடுத்துருக்க கிரெடிட் கார்டில் இருக்க லிமிட்டு முழுவதும் பயன்படுத்தும் நபராக நீங்கள் இருந்தால் தயவுசெய்து இனிமேட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. கொடுக்கப்பட்டிருக்கும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் சுதந்திரம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. இருந்தாலும் அதற்காக முழுவதுமாக அதில் இருக்க லிமிட், இப்போ 40,000 லிமிட் கொடுக்குறாங்களா, லிமிட் முழுவதும் பயன்படுத்தணும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எண்ணம் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் முழுவதும் பயன்படுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் ட்ராப் ஆகும். அடுத்தது அது மட்டும் இல்லை, உங்களோட கார்டு டீஃபால்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அதனால் லிமிட் என்னவோ அதில் 50% மேலே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தகுதி இல்லாத நபராக மாறுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு பாயிண்ட்டுக்காகவே கிரெடிட் கார்டை ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு மூலமா நம்ம யூஸ் பண்ணுற, நம்ம செலவு செய்கிற ஒவ்வொரு செலவுக்கும் நமக்கு வங்கி வந்து ரிவார்டு பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த ரிவார்டு பாயிண்ட்டுக்காகவே ஒரு சிலர் கிரெடிட் கார்டை அவங்க தகுதிக்கு மீறி இருக்கிற லிமிட் அளவுக்கு செலவு செய்வாங்க. இது மிகப்பெரிய தவறு. இப்படி செய்கிறவங்க இனி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதை நிறுத்திக்கிறது ரொம்பவே நல்லது.
அதாவது ஒரு 5000 பாயிண்ட்டுக்காக கிரெடிட் கார்டு நம்ம செலவு செய்யும்போது அது குறிப்பிட்ட காலம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக 7000 பாயிண்ட்டாக மாற்றிடுவாங்க. அது என்ன ஒரு உத்தினா, உங்களை வந்து கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் செஞ்சு செலவு செய்ய வைக்கிற பேங்கோட ஒரு உத்தி தானே தவிர உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கிரெடிட் பாயிண்ட் மூலமாக கொடுக்கறது கிடையாது. அதனால் குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே நீங்கள் செலவு செய்யும்போது நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுற தகுதியை முழுமையாக இழக்கிறீங்க. இது உங்களுக்கு செலவை தான் அதிகமாகப்படுத்தும் தவிர உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கவோ இல்லை ரிவார்டு பாயிண்ட்டு பெருசாக கொடுத்து உங்களை மகிழ்விக்கவோ கிடையாது. இப்போ நாங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண தகுதி இல்லாத நபராக மாறுறீங்க. அதனால் இதிலிருந்து நீங்கள் கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லிமிட், பொது இடத்துல ஜாக்கிரதையாக பயன்படுத்துறது, இந்த ரிவார்டு பாயிண்ட்டுக்காக பயன்படுத்துறது, ஏடிஎம்மில் கிரெடிட் கார்டு மூலமாக பணத்தை எடுக்கிறது, இந்த செயல்களை செய்யாமல் இருந்தாவே உங்கள் கிரெடிட் கார்டை நீங்கள் ஒரு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி அருமையாக பயன்படுத்தலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.